சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக வரலாற்றில் முதல் முறையாக விலங்குகளே இல்லாமல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட இறைச்சி சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. உலக அளவில் மாட்டு இறைச்சிக்கான சந்தை மிக வேகமாக வளர்ந்து வரும் வேளையில் அதனுடைய முதல் கட்டமாக ஆய்வு கூடத்தில் வைத்து வளர்க்கப்பட்ட செயற்கை இறைச்சி உணவகங்களில் விற்பனைக்கு வருவதாக கூறப்படுகின்றது. ஆய்வகத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட செயற்கை கோழி இறைச்சியை விற்பனை செய்ய சிங்கப்பூர் அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. சிங்கப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஷியோக் மீட் என்ற நிறுவனம் இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறது. இதன் மூலம் இந்த நிறுவனம் ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட இறைச்சியை உணவகங்களில் விற்பனை செய்யும் உலகின் முதல் நிறுவனம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த புதிய முயற்சியின் மூலம் மனித அடிமைத்தனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இருந்தாலும் இந்த இறைச்சியை சந்தைப்படுத்துவதில் பாரிய சவால் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஷியோக் மீட் நிறுவனம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றில் இந்த இறைச்சியை விற்பனை செய்வதாக கூறப்படுகின்றது. இதற்கு முன்னதாக பல நிறுவனங்கள் ஆய்வக வளர்ப்பு இறைச்சி முறையை கொண்டு வந்திருந்தாலும் இதனுடைய விற்பனை மிகவும் குறைவான விலையில் மற்ற நிறுவனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதனுடைய ஒரு பவுண்டுக்கான விலை இந்திய மதிப்பில் 1,66,000 முதல் 1,15,000 வரை குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த செயற்கை கோழி இறைச்சியை மனிதர்கள் உண்பதற்கு மிகவும் பாதுகாப்பானது என்று சிங்கப்பூர் உணவு முகமை அறிவித்துள்ளது. இதனுடைய தயாரிப்பு முறை, பாதுகாப்பு சோதனை ஆகியவற்றுக்கு பிறகு இந்த செயற்கை கோழி இறைச்சியை விற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக அந்த முகமை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய மூலப்பொருட்களில் நச்சுத்தன்மை உள்ளதா, உணவுப் பொருளின் தரம் தொடர்பான விதிமுறைகளை இந்த செயற்கை இறைச்சி பூர்த்தி செய்கின்றதா என்பன போன்றவை ஆராயப்பட்டதாகவும் சிங்கப்பூர் உணவு முகமை கூறியுள்ளது. ஓகே நேர்களை, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும். நான் வினோத்.